السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أن الإسلامية سغودر غلي الله بننري أرغلي من إذنال يرفد كوريا تيميغل فاوغل إبايغلك الله بدتل فريغارم மன்னிப்பு எத்தகைய வழிகளில் இந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது என்பதை விளக்கும் முகமாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய மின்ஹாஜு சுன்னா என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அழகான ஒரு குறிப்பை இவ்விடத்தில் உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதன் ஒரு தீமை செய்துவிட்டால் அந்த தீமையினால் ஏற்படக்கூடிய விளைவு தண்டனை அவனை விட்டும் இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் இதற்கு 10 காரணங்கள் இருக்கின்றன. 10 காரணங்கள் மூலமாக மனிதனுக்கு பாவத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தண்டனை நீக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இமாம் அவர்கள் விளக்குகின்றார்கள். அதில் ஒன்று, மனிதன் தான் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கின்ற போது அல்லாவிடத்தில் தனது பாவத்தை முறையிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்பதன் மூலமாக, இன்னும் இஸ்திகஃபார் செய்வதன் மூலமாக, இன்னும் நல்ல காரியங்களை அதிகரிப்பதன் மூலமாக இப்படி மனிதன் செய்த பாவங்கள் அழிக்கப்பட்டு போவதற்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் வாய்ப்பை வைத்திருக்கிறான். எனவே இவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாவிடம் மன்னிப்பு கோருவார்களோ, தீமைகள் நடைபெற்றுவிட்டால் அந்த தீமைகளை அழிக்கும் முகமாக நன்மையான காரியங்களை அதை தொடர்ந்து செய்து விடுவார்களோ, நிச்சயமாக ஏற்பட்ட அந்த பாவத்தினை அல்லாஹு தாலா மன்னித்து விடக்கூடியவனாக இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய பாவத்திற்கு மன்னிப்பு பெறுவதற்கு மனிதனை அந்த குற்றத்தை செய்த குற்றவாளி அல்லாத ஏனையவர்கள் மூலமாகவும் அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஒன்றாக மூமீன்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. மூமீன்கள் தங்களுடைய சக மூமீன்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய பாவத்திற்கு மன்னிப்பை வழங்குகின்றான். இது மூமீன்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் குர்ஆனில் விளக்குகின்றான். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா அக்ஃபிர் லனா வலி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்து விடு, எமக்கு முன் சென்ற ஈமானிய சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் அவர்கள் மன்னிப்பு கேட்பவர்களாக இருப்பார்கள். எனவே மூமீன்கள் செய்யக்கூடிய இந்த பாவ மன்னிப்பின் மூலமாக குற்றம் செய்த அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதே போன்று நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் மூலமாக, நாம் பிறருக்காக ஆற்றக்கூடிய நற்கருமங்கள் மூலமாக, உதாரணமாக ஒரு தந்தைக்காக ஒரு பிள்ளை சதக்காவை செய்து விடுகின்றார், அல்லது அதற்காக அவருக்காக ஒரு உம்ராவை செய்கின்றார், அல்லது ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார், இதன் மூலம் அந்த தந்தையினுடைய பாவங்கள் மன்னிப்பு பெறுவதற்கு இந்த நன்மைகள் காரணமாக அமைந்துவிடும். இதே போன்று சகோதரர்களே, பிறரால் ஏற்படக்கூடிய நல்லறம் என்று நாம் பார்க்கின்ற போது, எமது பாவ மன்னிப்பிற்கான காரணங்கள் என்று பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரை மூமின்களுடைய பாவ மன்னிப்புக்கு நரக தண்டனையிலிருந்து அவர்களை காக்கவும் காரணமாக ஆகிவிடும். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய பரிந்துரைக்கு மிகவும் தகுதியானவர்கள் யார் என்று கேட்டபோது, என் சமுதாயத்திலுள்ள பாவிகளுக்காக நான் பரிந்துரை செய்வேன் என்று நபி அவர்கள் எங்களுக்கு நச்சோபனம் செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலும் ஒரு மூமினுடைய பாவங்கள் மன்னிப்பு பெறுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அடுத்து சகோதரர்களே, இது அனைத்தையும் தாண்டி மனிதனுக்கு இவ்வுலகிலும் தான், அவனுடைய கபரு வாழ்க்கையிலும் தான், மரணத்தின் பின் இருக்கக்கூடிய மறுமையிலும் தான் அல்லாஹ் தன்னுடைய அருளினால் தனது கருணையினால் அந்த மனிதனை அவன் அணைத்து கொள்ளும் போது அந்த மனிதனுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு ஏற்பட்டு விடுகின்றது.
சகோதரர்களே, அல்லாஹ் தான் விரும்பியவர்களை மன்னிப்பான். அவனிடம் யாரும் ஏன் அவரை மன்னித்தாய் என்று வினா தொடுக்க முடியாது. யக்ஃபிரு லிமன் யஷா வயுஅத்திபு மன் யஷா, அவன் நாடியவருக்கு மன்னிப்பு வழங்குவான், அவன் விரும்பியவர்களை தண்டிப்பான் என்று தனது முழு அதிகாரத்தையும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் வேதத்தில் எங்களுக்கு நினைவூட்டுகின்றான். எனவே எத்தகைய பெரிய பாவம் செய்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே எந்த ஒரு பாவியையும் பார்த்து இவன் நரகவாதி என்று நாம் முடிவு செய்துவிட முடியாது. எனவே ஒரு மூமினுடைய பாவம் மன்னிப்பு பெறுவதற்கான வழிமுறைகளில் அல்லாஹ்வுடைய அருள் அனைத்தையும் மிஞ்சியதாக இருக்கிறது என்பதை இமாம் அவர்கள் தங்களுடைய இந்த நூலில் விளக்குகின்றார்கள். எனவே எமது பாவங்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு வழங்கி சோனபாக்கியத்தை வழங்கும் நற்கர்மம் செய்த நன்மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.